அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் 11/6/2022 அன்று நடத்திய இலவச டிஎன்பிஎஸ்சி மாதிரி வினாத்தாளில் இருக்கக்கூடிய கணித வினாக்களுக்கான விடைகளை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலுடைய பிளேலிஸ்டில் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் அனைத்தும் தலைப்பின் வாரியாக உள்ளன. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள், குறிப்பிடுங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே போல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த தேர்வர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ முதல் கேள்வி, ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர், மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ₹15 வீதம் ஆகும் செலவு யாது? சரி, இப்போ மைதானத்தை சமப்படுத்த அப்படின்னா நம்ம வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துக்கிற ஷேப் வந்து என்னென்னா இணைகரம், அதாவது பேரலோகிராம். சரி, அதனுடைய ஏரியா வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா பிஹெச். சரி, இங்கே பின்றது என்னென்னா அடிப்பக்கம். அடிப்பக்கம் வந்து உயரத்தை விட 8 கூடுதல். சரி, உயரம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? உயரம் வந்து 8 கொடுத்துருக்குறாங்க. சாரி, 14 கொடுத்துருக்குறாங்க. உயரம் வந்து 14, அப்போ அடிப்பக்கம் வந்து அதோட 8 அதிகமாக, அப்போ 14 கூட 8 கூட்டினா 22. சரி, இப்போ அது ரெண்டுத்தையும் பெருக்கினா நமக்கு ஏரியா கிடச்சிரும். சரியா, 14 22 பெருக்கிறோம், நமக்கு ஏரியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு சதுர மீட்டருக்கு ₹15 அப்படின்னா மொத்த செலவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரி, இப்போ இந்த 14 22 பெருக்கினா ஈர் 14 28, மறுபடியும் ஈர் 14 28. ஸோ அப்போ 8 × 3 308 கிடைக்குது. ஒரு சதுர மீட்டருக்கு ₹5, நமக்கு வந்து 308 சதுர மீட்டர் கிடச்சிருக்கு. அப்போ 308 சதுர மீட்டருக்கு எவ்வளோனா அதை 15 பெருக்கிக்கணும். சரியா, 8 × 5 = 120 சைபர். மறுபடியும் இங்கே சைபரால் பெருங்கும்போது சைபர் ஆகிடும். இங்கே 12 இருந்துச்சு இல்லையா, 120 சைபர் போட்டோம், இந்த 2 இங்கே வந்துடும். 3 × 5 = 45, 45 × 1 = 46. ஸோ 4620 அதான் வந்து ஆன்சர். சரியா, அடுத்தது, ஒரு சாய் சதுரத்தின் மூளைவிட்ட அளவுகளின் கூடுதல் 24 மீட்டர், பெரிய மூளைவிட்டத்தின் அளவு சிறிய மூளைவிட்டத்தின் அளவை போல 3 மடங்கு எனில் பரப்பு காண்க. சரி, இப்போ ரோம்பஸ், சாய் சதுரம்னா ரோம்பஸ்ஸு, அதனுடைய ஏரியா வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா A = 1/2 × D1 × D2. சரியா, இதான் வந்து ஃபார்முலா. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 24 கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு மூளைவிட்டத்தையும் கூட்டினா 24. பெரிய மூளைவிட்டத்தினுடைய அளவு என்னென்னா சிறிய மூளைவிட்டத்தின் அளவை போல 3 மடங்கு. சரி, சிறிய மூளைவிட்டம் வந்து, சிறிய மூளைவிட்டம் வந்து எனக்கு தெரியாது, அதை வந்து நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்போ பெரிய மூளைவிட்டம் வந்து அதை போல் 3 மடங்காம், அப்போ 3x. சரி, இந்த ரெண்டு மூளைவிட்டத்தையும் கூட்டினா என்ன வரும்னா 24 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 3x எக்ஸையும் கூட்டினா 4x. ஸோ அப்போ 4x = 24. அப்போ இதிலிருந்து x = 6 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ சிறிய மூளைவிட்டம் வந்து எக்ஸ் தானே, அப்போ x = 6. அப்போ 1/2 × 1 வந்து 6 போட்டுக்கிறோம். இன்னொன்று வந்து 3x இல்லையா, ஸோ அப்போ 3 × 6 = 18. 1 6னால் இன்னொன்று அதை போல் 3 மடங்கு 18. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 2 2 9 2 18, 9 6 எவ்வளோ, 54. ஸோ அப்போ 54 தான் வந்து ஆன்சர். சரியா, அடுத்த க்வெஸ்சன், 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்டக்கம்பிகளை உருவாக்க முடியும்? சரி, இப்போ ஒரு இதான் கம்பின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 1320 சென்டிமீட்டர். இந்த கம்பியை தான் நான் என்னவாக மாற்றுறாங்க அப்படின்னா வட்டமாக வந்து மாற்றுறாங்க. இந்த வட்டத்தினுடைய ஆரம் வந்து எவ்வளோன்னா 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, அதுபோல் எத்தனை வந்து நாம் உருவாக்க முடியும்? சரி,
இப்போ இந்த கம்பி வந்து என்னவா மாறினா வட்டத்தினுடைய மேற்பகுதி, அதாவது வட்டத்தினுடைய பரிதின்னு சொல்லுவோம், அதாவது வட்டத்தினுடைய சுற்றளவு. அப்போ ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து 1320 நீளமுள்ள கம்பியால் நாம் டிவைட் பண்ணும்போது நமக்கு எத்தனைன்னு கிடச்சிரும். சரி, அப்போ இதனுடைய சுற்றளவு, வட்டத்தினுடைய சுற்றளவு என்ன ஃபார்முலானா 2πr. ஸோ அப்போ 2×22/7 r வந்து 7 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 7 கேன்சல் ஆச்சுன்னா 2×22 = 44. அப்போ ஒரு வட்டம் நாம் உருவாக்குறதுக்கு 44 cm நீளமுள்ள கம்பி தேவைப்படுது. மொத்தம் எத்தனை சென்டிமீட்டர்? 1320 இல்லையா? ஸோ அப்போ 1320 44 வகுக்கிறோம். வகுக்கும் பொழுது 30 வரும். ஓகேவா? 3×44 வந்து 132, இந்த சைபருக்கு சைபர், அப்போ 30. ஸோ அப்போ 30 வட்டங்களை வந்து நாம் உருவாக்க முடியும், அவ்வளோதான். அடுத்தது, ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் 11 m/8 m என்க. அதன் பக்கங்களை அடுத்து 2 m அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அந்த பாதையினுடைய பரப்பளவு காண்க. சரி, ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்திலிருந்து, அதாவது வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. செவ்வக வடிவ பாதை, ரெக்டாங்குலர் பாத் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பழைய பாட புத்தகத்துலேயும் இந்த டாபிக் இருந்தது, சிலபஸ்லேயும் இருக்குது, டிஎன்பிசி சிலபஸ்லேயும் இருக்குது ஏரியான்னு சொல்லிட்டு. இதில் கொஸ்டின்ஸில் வந்து பழைய புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ ஒரு செவ்வகம் இருக்குது அப்படின்னா செவ்வகத்துக்கு வெளியில் வந்து பாதை அமைக்கிறாங்களா இல்லை உள்ள பாதை அமைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கும். இப்போ வெளியில் பாதைனா இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். இதே வந்து உள்ள பாதைன்னு வச்சுக்கோங்களேன், இதான் வந்து கொடுத்துக்கிற செவ்வகம், உள்ள பாதைனா இப்படி வரும். ஸோ அப்போ அந்த வார்த்தை வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் இந்த புதிய புத்தகத்தில் அந்த வார்த்தை வந்து தெளிவாக இல்லை. சரி, இப்போ அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11×8 கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ ஒரு செவ்வகம் இருக்குது, இது வந்து 11, இது வந்து 8, நீளம் வந்து 11, அகலம் வந்து 8. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பக்கங்களை அடுத்து 2 m அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது அப்படின்னா பாதையினுடைய பரப்பு காண்க அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. சரி, இப்போ நாம் உள்ள பாதை இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 2 m அகலம் இப்படி வரும். அப்போ இந்த உள்ளே இருக்கிற செவ்வகம் இருக்கு இல்லையா, அது வந்து 7 ஆகிடும். ஏன்னா மொத்தம் வந்து 11 இல்லையா, இந்த சைடில் ஒரு 2 அகலம், இந்த சைடில் ஒரு 2 அகலம். அப்போ 11×4 போச்சுன்னா 7. அதே போல் அகலம் வந்து 8 இல்லையா, இப்போ இந்த அகலம் உள்ளே இருக்கக்கூடிய அகலம் எவ்வளோ வரும் அப்படின்னா இந்த சைடில் ஒரு 2, இந்த சைடில் ஒரு 2 போச்சுன்னா மீதி வந்து 4 வரும். சரி, இப்போ இந்த செவ்வக பாதையினுடைய பரப்பு என்னென்னா வெளி செவ்வகத்தினுடைய பரப்பு கண்டுபிடிச்சி அதிலிருந்து உள் செவ்வகத்தினுடைய பரப்பை வந்து கழிக்கணும். சரி, வெளி செவ்வகம் வந்து என்ன அளவு கொடுத்துருக்காங்க, 11×8 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 11×8 பெருக்கினா 88. ஓகேவா? 11×8 பெருக்கினா 88. உள்ளகிற செவ்வகம் வந்து பார்த்திங்கன்னா 7×4 நமக்கு கிடைக்குது. 7 எவ்வளோ? 28. ஸோ கழித்தோம் அப்படின்னா 60 வருது. ஸோ 60 ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. அப்போ வந்து உள்ளே தான் வந்து பாதை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒரு முடிவுக்கு வரோம். சரியா? அடுத்தது, உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 11,352/7 கன சென்டிமீட்டர். அதனுடைய வெளி ஆரம் 8 cm எனில் கோளத்தினுடைய உள் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளீடற்ற கோளம், அதாவது வந்து ஹாலோஸ்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய கனளவு வந்து பார்த்திங்கன்னா 4/3 πr³ - r³. இதான் வந்து உள்ளீடற்ற கோளத்தினுடைய கனளவு காண்பதற்கான ஃபார்முலா. இது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கொஸ்டினில் வந்து 11,352/7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, அதே சமயத்தில் வெளி ஆரம் வந்து 8 cm. ஓகே, வெளி ஆர்னா கேபிட்டல் ஆர்,
ஓகேவா, கேபிட்டல் ஆர் வந்து 8 கொடுத்துருக்குறாங்க. உள் ஆரம் கண்டுபிடிக்கணும், ஸ்மால் ஆர் வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? சரி, இப்போ 4/3 பையுக்கு பதிலாக 22/7 போடலாம், ஆறுக்கு பதிலாக 8³, 8³ எவ்வளோ அப்படின்னா 512 மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் டு 11352/7. ஸோ இதிலிருந்து நீங்கள் சுருக்கினீங்க அப்படின்னா ஸ்மால் ஆர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வந்து உங்களுடைய இஷ்டம்தான், சரியா? சரி, இப்போ இந்த 512 மைனஸ் ஆர் கியூப் அதை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டேன். இடது பக்கம் வந்து, வலது பக்கம் வந்து 11352/7 இருக்குது. ஸோ இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய 3, இந்த 3, 7 வந்து அந்த சைட் கொண்டு போகிறேன், அப்போ பெருக்கலாக மாறிடும், 3 × 7. ஓகேவா? அடுத்தது இந்த 4, 22 வந்து ரைட் சைடு கொண்டு போகும்போது டிவைடட் பை ஆகிடும், 4 × 22. சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், ஒரு 7 × 7 வந்து கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது வந்து 11 கேன்சல் பண்ணலாம், ஈர் 11, 22. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓர் 11, 11 சைபர் 3, 11, 33 ஈர் 11, 22, சரியா? அடுத்தது இந்த 4 2 இருக்குன்னா 8 இல்லையா, ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4, 8, 8, 23 ஈர் 8, 16 மீதி வந்து 7, 72 9, 8, 72 வரும், 29 × இந்த எண்ணத்தில் 3, 1 இருக்குது, 29 × 3. ஸோ அப்போ 512 − r³ ஈக்குவல் டு 129 × 3 அப்படின்னு வருது. 129 3 பெருக்குனா 387. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆர் கியூப் வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டு இந்த 387 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ அப்போ 512 − 387 ஈக்குவல் டு ஆர் கியூப். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா 125 வரும், 512 387 கழிச்சா 125 ஈக்குவல் டு ஆர் கியூப். ஸோ இதிலிருந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 5. ஆக்சுவலாக இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து உங்களுடைய மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான், 4/3 πr³ − r³ ஈக்குவல் டு 11152/7, அவ்வளோதான். அதில் வந்து கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 8 போடுறோம், போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் ஆர் வந்து கிடச்சிரும். அடுத்தது, ஒரு கனசதுரத்தின் கனளவு 729 கன சென்டிமீட்டர் எனில் மூளை விட்டம் யாது? சரி, கியூபோட கனளவு வந்து ஏ கியூப் வந்து எவ்வளோனா 729 கொடுத்துருக்குறாங்க. 729 எப்படி எழுதலாம் அப்படின்னா 9³ எழுதலாம், ஓகேவா? அப்போ இதிலிருந்து ஏஸ் ஈக்குவல் டு 9 நமக்கு கிடைக்கும், ரெண்டு பக்கமும் கியூப் இருக்கு இல்லையா, அதனால் வந்து கியூப் ரூட் எடுத்தும்போது ஏன்னு வரும், இந்த இடத்துல 9 வரும். சரி, மூளை விட்டம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ மூளை விட்டம் என்ன அப்படின்னா √3 × a. அப்போ √3 × a பதிலாக என்ன போட போகிறோம், 9 போட போகிறோம். ஸோ √3 × 9. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 9√3 எழுதலாம், ஓகேவா? ஸோ அதான் வந்து ஆன்சர். அடுத்தது, ஒரு உள்ளீடற்ற உருளையினுடைய நீளம் h, வெளி மற்றும் உள் வட்டங்களினுடைய r, அதாவது ஆரங்கள் கேபிட்டல் r மற்றும் ஸ்மால் r எனில் உருளையினுடைய கனளவு என்ன? இது வந்து உள்ளீடற்ற உருளை, போன கணக்கில் வந்து உள்ளீடற்ற கோளம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இது உள்ளீடற்ற உருளை, ஹாலோ சிலிண்டர். ஸோ இது வந்து ஃபார்முலா தான் கேட்டுக்கிறாங்க, ஓகேவா? டைரெக்டாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, πh×r² − r² இது வந்து ஃபார்முலா. அடுத்தது, ஒரு 3 படம் கொடுத்துட்டு அதிலிருந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன், 3 படங்களினுடைய பரப்பு ஒன்றுக்கொன்று வேறுபாடாக உள்ளது. அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம பரப்பு கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள் இல்லையா, இது வந்து ரெக்டாங்கிள் அதாவது செவ்வகம், அதனுடைய பரப்பு தான் நீளம் இன்ட்டு அகலம். அப்போ 9 4 பெருக்கிறோம், ஸோ 9 4 பெருக்கினா 36 கிடைக்குது. அடுத்து ரெண்டாவது வந்து ஸ்கொயர், ஸ்கொயர்னால் வந்து பக்கம் இன்ட்டு பக்கம், ஸோ 6 6 36 நமக்கு கிடைக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், அதாவது வந்து செங்கோண முக்கோணம். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து ½ BH ஃபார்முலா. ஸோ அப்போ 1/2 × 9 × 8, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 36 வருது. ஸோ அப்போ மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்குது, ஓகேவா?
ஸோ அப்போ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டு, சாரி ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. மூன்று படங்களினுடைய பரப்புகள் வந்து சமம், இதான் வந்து கரெக்ட். த ஏரியாஸ் ஆஃப் ஆல் த த்ரீ ஃபிகர்ஸ் ஆர் ஈக்குவல், அதான் வந்து ஆன்சர். சரியா, அடுத்தது எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது? ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி, முக்கோணத்தில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஏதேனும் இரண்டு பக்க அளவுகளினுடைய கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கணும், புரியணுன்றதுக்காக எடுத்துக்கிறேன். 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். இப்போ ஏதாவது ரெண்டு பக்கத்தை எடுத்து கூட்டி பாருங்களேன், 3யும் 4யும் கூட்டுறேன், வரக்கூடிய விடை வந்து 7 இல்லையா? இது வந்து இன்னொரு பக்கத்தோடு அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நான் இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் எடுத்துக்கிறேன், 4யும் 5யும் எடுத்து கூட்டுறேன், கூட்டினா 9, இன்னொரு பக்கம் என்னது 3 விட பெருசாக இருக்குது. சரி, நான் 5யும் 3யும் எடுக்கிறேன், ஸோ 5யும் 3யும் எடுத்தால் 8, இன்னொரு பக்கம் என்னது 4, 4 விட அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் முக்கோணமே வந்து வரைய முடியும், முக்கோணம் வந்து அமையும். ஏதேனும் இரண்டு பக்க அளவுகளின் கூடுதல் மற்றொரு பக்கத்தினுடைய அளவை விட அதிகமாக இருக்கணும். புரியுதா? ஏதாவது ரெண்டு பக்கத்தை எடுத்து கூட்டணும் அப்படின்னா மூணாவது பக்கத்தோட அதிகமாக இருக்கணும். சரி, இப்போ நீங்கள் எடுத்து தான் செக் பண்ணி ஆகணும். இப்போ நான் வந்து இங்கே பார்க்குறேன், 1யும் 2யும் கூட்டினா என்ன வருது? 1யும் 2யும் கூட்டினா 3, இன்னொரு பக்கத்தோடு அதிகமாக இருக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து சமமாக இருக்குது. ஓகேவா? அதிகமாக இருந்தால் தான் முக்கோணம் இருக்க முடியும், சமமாகவோ குறைவாக இருந்தால் முக்கோணம் இருக்க முடியாது. அப்போ இதான் வந்து ஆன்சர். சரியா, அடுத்தது 1, -2, -3, -4 -5, -6 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்தினுடைய பரப்பு யாது? சரி, இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் இது. ஆக்சுவலாக வந்து 10th புக்கில் இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்குது. சரி, இப்போ இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் போடணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ அந்த கொடுத்துக்கிற பாயிண்ட் வந்து எழுதிக்கிறேன், 1, 2. இது என்னென்னா x1, y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது வந்து -3, -4. இது வந்து x2, y2. அடுத்தது -5, -6. இதை வந்து x3, y3ன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1/2 அப்படின்னு போட்டுக்கிறோம். 1/2 போட்டுட்டு ஃபஸ்ட்டு x1 எழுதுகிறோம். x1 என்னது 1, x2 என்னது -3, x3 என்னது -5. மறுபடியும் x1 எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்தது y1 என்னது 2, y2 என்னது 4, y3 என்னது -6. மறுபடியும் வந்து y1 எழுதிக்கணும். சரியா, ரைட். 1/2 × இப்போ இந்த டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு பெருக்கணும். 1யும் 4யும் பெருக்கினா 4, -3யும் -6யும் பெருக்கினா +18. அடுத்தது -5யும் 2யும் பெருக்கினா -10. ஓகேவா? அடுத்தது மைனஸ் போட்டுக்கிட்டு இப்போ இந்த டைரெக்ஷனில் பெருக்கணும். 2யும் -3யும் பெருக்கினா -6, 4யும் -5யும் பெருக்கினா -20, -6யும் 1யும் பெருக்கிறோம் அப்படின்னா -6. ஸோ இதான் வந்து மெத்தேடு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 1/2 × 18 4 22 22ல 10 போச்சுன்னா 12. அடுத்தது இது மூணுமே மைனஸில் இருக்குது, -6, -20, -26. இதோ ஒரு -6, -32 வரும். -×-+ ஆகிடும். ஸோ அப்போ +32. சரி, இப்போ இது வந்து என்ன வருதுன்னா, 32யும் 12யும் கூட்டினா 44/2, 44 2 அளவுத்திங்கன்னா 22. ஸோ அப்போ அந்த புள்ளிகளை உச்சிகளாக, அதாவது முனைகளாக கொண்ட முக்கோணத்தினுடைய பரப்பு என்ன அப்படின்னா 22, அதான் வந்து ஆன்சர். சரியா, ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வினாக்கள் ஏரியா அண்ட் வால்யூம் டாப்பிக்கில் இருந்து பார்த்தோம். எல்லாமே ஈஸியான க்வெஸ்சன் தான். ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் சொன்னது வந்து புரிஞ்சுருக்குறோம்.
இப்போ ஃபார்முலா புதுசாக படிக்கிறவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த விளக்கத்தை வந்து கேளுங்க. இப்போ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் செய்யுங்க, உங்களுடைய ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.